கேரள மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய நிதி சிக்கல், மிகப்பெரிய கடுமையான நிதி நெருக்கடியில் பினராயி தலைமையிலான அரசு வந்து ஒரு கடுமையான நிதி சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறது. மேலும் அந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் பென்ஷன் கூட போட வழி இல்லாமல் ரொம்ப ஒரு கடுமையான நிதி சிக்கலில் கழுத்து பிடியில் பினராயி விஜயனுடைய அரசு உட்கார்ந்துருக்கு. மேலும் கேரள அரசு மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடாது, இதற்கு மேலும் கடன் வாங்கக்கூடாது, அப்படி கடன் வாங்கினால் ஒன்றிய அரசுடைய அனுமதியுடன் தான் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சிருக்கு. மேலும் இந்த பென்ஷன் வழங்க முடியாததுனால 87 வயது மூதாட்டி மரியம் குட்டி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இடுக்கி மாவட்டம் அடிமலி அப்படிங்கிற பதியை சேர்ந்தவங்க. இந்த பெண்மணி எனக்கு 5 மாதங்களாக வந்து பென்ஷன் தரல, ஸோ என்னுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு, நான் எப்படி வாழ்வது, என்னுடைய ஜீவனாம்சத்தை நான் எப்படி கலப்பது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, 5 மாசமாக பென்ஷன் கொடுக்கலன்னு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரியம் குட்டி அப்படிங்கிற இந்த 87 வயது மூதாட்டி மண் சட்டியை தூக்கி ரோட்டில் வந்து பிச்சை கேட்குற அளவுக்கு வந்து உட்காந்து போராட்டம் நடத்தினாங்க. இது கடந்த ஆண்டு நடைபெற்ற சம்பவம். இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியா அட்ராக்ஷனையும் எதிர்கட்சிகள் இதை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலையும் செய்தாங்க, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாரை சேர்ந்த 96 வயது மூதாட்டி அவர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். மேலும் அடிமாலி அருகே மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் சேர்ந்த சிவதாசன் 72 என்பவரும் அவருடைய மனைவி ஓமனா என்பவரும் இவங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளே வசிப்பவர்கள், அங்கு கிடைக்கக்கூடிய விறகுகளை பொறுக்கி வாழக்கூடியவர்கள். இவர்களும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு 5 மாதமாக பென்ஷனே வரலை, நான் எப்படி என்னுடைய வாழ்வாதாரத்தை கழிப்பது, எப்படி என்னுடைய வாழ்க்கையை கடத்துவது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எங்களை கருணை கொலை செய்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த 2 தம்பதிகளுமே ஒரு பெரிய போஸ்டரை அடித்து அங்கே ஊர் முழுக்க இருக்க பெட்டி கடைகள்லாம் ஓட்டினாங்க. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்குண்டான செய்தியாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த விஷயத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த விஷயத்தை கவர் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தி. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் பினராயி விஜயன் அரசு ஒரு வழக்கை தொடுத்திருக்காங்க. அதாவது எங்களுக்கு நிதியை கொடுக்கணும், நிதியை எங்கள் மேல் சுமந்திருக்கப்பட்ட அந்த கட்டுப்பாட்டை, அதாவது ஒன்றிய அரசு மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடாது, ஒன்றிய அரசு அனுமதி இல்லாமல் கடன் வாங்கக்கூடாது மோடி அரசு விடுத்திருக்க அந்த கட்டுப்பாட்டை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுத்திருந்தாங்க. இதற்கு பதில் தொடுத்த ஒன்றிய அரசுடைய நிதித்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு 5000 கோடி தர்றோம், அந்த 5000 கோடியை வைத்துக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னா, ஆனால் அதை ஏற்க பினராயி விஜயன் தலைமையிலான அரசு மறுத்துவிட்டது. பென்ஷன் கொடுக்க தடுமாற அரசு, சம்பளம் கொடுக்க தடுமாறுகின்ற அரசு ஏன் ஒன்றிய அரசு கொடுத்த அந்த 5000 கோடியை வாங்க மறுத்தது? கேரளாவில் இருக்கக்கூடிய நிதி சிக்கல் என்ன? சம்பளம் போடவே பணம் இல்லாமல் கேரள அரசுக்கு இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட என்ன காரணம்? அதை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. கேரளா மலையாள நாடு, மலப்புரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேரள நாட்டில் மிகப்பெரிய ஒரு நிதி சிக்கல், மிகப்பெரிய படித்த மக்கள் இருக்கக்கூடிய நாடு, மிகப்பெரிய ஒரு பொருளாதார வசதி, இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா தான். காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு அடைமொழிக்கே உரித்தான ஒரு மாநிலம்னு பார்த்திங்கன்னா அது கேரளா. பினராயி விஜயன் அவர்கள் தலைமையிலான அரசு அதை ஆண்டு கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாகம் தான் நாங்கள் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநில அரசால் சம்பளம் கொடுக்க முடியல, பென்ஷன் கொடுக்க முடியல. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? 2% டிஏ, டியர்னஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க, கருணைத் தொகை, 2% டிஎர்னஸ் அலவன்ஸை அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருக்க சம்பளத்தை கொடுக்க வழி இல்லை, பென்ஷன் கொடுக்க வழி இல்லை. அரசில் இருக்கக்கூடிய அந்த மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ் அவங்களுக்கு உண்டான அந்த வெல்ஃபேர் போர்டிலேருந்து கிட்டத்தட்ட 1000 கோடியை எடுத்தாச்சு. அந்த டாடி கல் விற்பனையாளர்கள் அவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த நல வாரியத்திலேருந்து அதிலிருந்து 500 கோடியை எடுத்தாச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு மேலும் கருணைத் தொகையை 2% இந்த அரசு வந்து உயர்த்தி வழங்கி, இது ஒரு சரியான ஒரு செயலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் நான் கண்டிப்பாக சரி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு மோசமான நிதி நிர்வாகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கும் போதே சம்பளம் கொடுக்க முடியல, இருக்க மக்களுக்கு அரசு துறை ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, பழைய சம்பளத்து இப்போ 2% இப்போ என்னதுக்கு உயர்த்தணும், தேவையா? நிதி நிலைமை சரியானதுக்கு அப்புறம் மொத்தமாக சேர்த்து கொடுத்துக்கலாம் இல்லையா?
அங்கே எங்கே ஓடி போயிட போகுது. ஸோ இந்த அரசுகள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா அது கேரளாவில் இருக்கக்கூடிய அரசாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்க அரசாக இருக்கட்டும், அதாவது அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும், நியாயமான சம்பளத்தை கொடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. பட் அதே நேரத்தில் இந்த தனியார் துறையில் இருக்கவங்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும், அவர்களையும் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அவர்களுடைய முன்னேற்றத்துக்கும் ஏதாவது அரசு செய்தது என்றால் அவர்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்கும் இந்த அரசு ஏதாவது முனைப்பெடுத்து தனியார் நிறுவனங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பேச்சுவார்த்தையை நடத்தினா இந்த தனியார் துறையில் உள்ள ஓட்டுகளும் உங்களுக்கு தானே உள்ள போகுது. ஏன் அரசு ஊழியர்களை மட்டுமே நீங்கள் வந்து போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? அரசு ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியமானவர்கள் மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் இந்த தனியார் துறையில் உள்ள மக்களையும் நீங்கள் கவனித்திருந்தால் அவர்களுடைய ஓட்டு உங்களுக்கு தானே வரப்போகுது. இப்போ தனியார் துறைக்கு சாதகமான சில செயல்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த தனியார் துறையில் இருக்கக்கூடிய மக்களும் மனம் குளிர்ந்து உச்சி குளிர்ந்து அவர்கள் குடும்பம் உங்களை வாழ்த்தும், அவர்களுடைய குடும்பமும் உங்களுக்கு ஓட்டு போட தானே செய்யும். ஸோ இந்த சமூக நீதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா துறைகளையும் இருக்கணும். அது குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த கழக அரசுகள் இந்த அரசு ஊழியர்களுடைய ஓட்டு வேணும், அதற்காக அவர்களுக்கு சம்பளத்தை கண்ணா பண்ணா என்று உயர்த்தி கொடுத்தாங்க, அது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. இது வந்து நம்ம அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் அதிக சம்பளம் பெறுகிறார்கள், அவர்களை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை, இதுதான் உண்மை. பொதுவாக நீங்கள் நான் சொல்லுவது தவறாக இருந்தால் நீங்கள் ஒரு அரசு ஆசிரியரும் அதே இதில் ஒரு தனியார் பள்ளி ஆசிரியரும் என்ன சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க தயவுசெய்து செக் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கே புரியும். சரி, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த கேரள அரசு ஒன்றிய அரசு கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் 5000 கோடி உங்களுக்கு தர்றோம், இந்த 5000 கோடியை வச்சு நீங்கள் உங்களுடைய கடனை அடைச்சிக்கோங்க, சம்பளத்தை கொடுத்துக்கோங்க, பென்ஷனை கொடுத்துக்கோங்க, உங்களுடைய இதர செலவுகளை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஒரு குழு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, ஒரு அஃபிடாவிட்டை தாக்கல் பண்ணுறாங்க, நாங்கள் 5000 கோடி தரோம். ஆனால் அதை பினராயி விஜயன் தலைமையிலான அரசு மறுத்து விட்டது. அதாவது ஒரு அந்த 5000 கோடியை பெற்றுவிட்டோம் என்றால் ஒன்றிய அரசுடைய நிர்பந்தத்திற்கு ஆளாக வேண்டும், அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளின் உரிமையை நசுக்கப்படக்கூடாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மாநில அரசும் ஒன்றிய அரசோடு ஒரு இணக்கமான போக்கில் இருந்தால் தான் வேலைகள் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு மேலே ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார், மேலாளர்னு ஒருத்தர் இருக்காருங்களேன், உங்களுடைய ரிப்போர்ட்டிங் மேனேஜர், அவரை நீங்கள் அனுசரித்து சென்றால் தானே வந்து அனுசரித்து சென்றார்னா நான் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு கூளை கும்பிடு போடுங்க, அவருக்கு ஜாலரா தட்டுங்கன்னு நான் சொல்லலை. அவர் செய்யக்கூடிய நியாயமான விஷயங்களை நம்ம செய்தால் நம்ம வேலைகள் இதாக நடக்கும், நியாயமாக நடக்கும். அந்த உரசல் போக்கு இல்லாமல் ஒன்றிய ஒரு நியாயமாக சென்றால் கண்டிப்பாக சில விஷயங்களை அவர்களும் செய்ய தான் தெரியும். என்னதான் இருந்தாலும் அரசியலில் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட உறவு முறை அப்படிங்கிறது பொதுவாக இந்த அரசியல்வாதிகளிடையே இருக்கும். ஸோ அது இப்பொழுது வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கும் முட்டல்களுக்கும் மோதல்களுக்கும் காரணம். அரசியல் வந்து ஒரு எல்லாமே சேர்ந்தது தான். பட் ஆனால் இரண்டு தரப்பும் அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். அவர்கள் வெவ்வேறு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வெவ்வேறு கொள்கைகள் சித்தாந்தங்களை பின்பற்றவராக இருந்தாலும் பொது வெளியில் ஒருவரையும் சந்தித்து ஒரு அன்பாக அளவளவு பேச வேண்டும், அதெல்லாம் இருந்தால் தான் அந்த விஷயங்கள் வந்து தானாக நடக்கும், இதனால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். இப்போ ஒன்றிய அரசு கூட மோதல் போக்கில் எல்லா மாநில அரசுகளும் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக பாஜக ஆளாத மிச்ச எல்லா மாநில அரசுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுடைய மோதல் போக்கில் தான் இருக்குது. ஒன்றிய அரசுமே வந்து மாநில அரசுலேயும் மிகப்பெரிய அளவில் வந்து கழுத்தை நெரிக்கக்கூடாது, அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது, அவர்களுடைய அதிகாரங்களை சுரண்டக்கூடாது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த மாநில மக்கள் வந்து சரியான அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும், அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த பணப்பலன்கள்லாம் சென்று சேரடையும். ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் இதில் ஒன்றிய அரசுக்குமே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஒன்றிய அரசு அந்த பொறுப்பிலிருந்து விலகிருச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சம்பளம் கொடுக்க முடியாமல் பினராயி விஜயன் அரசு தருமாறிக்கிட்டு இருக்கு. மேலும் அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய சிக்கல் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது தான். ஸோ இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி சுமையை வந்து கேரள அரசுக்கு கொடுக்கும். அதாவது உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் இன்றைய தேதியில் ரிட்டையர்ட் ஆகிறாரு அப்படின்னா அவர் இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறாரு, இன்றைய தேதியில் இந்த மாதம் அவர் வந்து 1 லட்சம் ரூபாய் உதாரணத்துக்கு சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கார். அவருக்கு அடுத்த மாதம் இந்த பென்ஷன் எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? 50000 ரூபா கொடுக்கணும். ஒருத்தருக்கு 50000 ரூபாய் மாத பென்ஷனால் ஒரு அரசால் கொடுக்க முடியுமா?
ஒருத்தருக்கு 50,000னா எத்தனை பேர் ரிட்டையர் ஆவாங்க அந்த மாதத்தில், அந்த மாநிலம் முழுவதும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பேருக்கும் 50,000 ரூபா 60,000 ரூபா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கொடுக்க முடியுமா? அரசால் இவ்வளோ பெரிய நிதிச்சுமையில் இருக்கக்கூடிய அரசால் கொடுக்க முடியுமா? அதாவது என் சமீபத்தில் நம்மளே இதை பற்றி நிறைய விவாதங்களில் போட்டிருக்கோம். ஒரு பெரிய மூத்த பேராசிரியர் என்ற சொன்னது என்னென்னா, பென்ஷன் இஸ் ஃபார் த பீப்புள் டு லிவ் வித் டிகினிட்டி அப்படின்னு சொல்கிறார். ஒரு டிகினிட்டியோடு வாழ்வதற்காக பென்ஷன் வந்து கொடுக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் டிகினிட்டியோடு வாழ்வதற்கு 50,000 1,00,000 தேவைப்படுகிறது. இங்கே அவனுக்கு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளமே 25,000 30,000 தாண்ட மாட்டேங்குது. அதுக்குமே வாங்குறதுக்கு ஒவ்வொரு மாதமும் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், இந்த மாதம் சம்பளம் போடுவானா, வேலையில் வச்சுருப்பானா, இல்லை அடுத்த மாதம் எங்கே போய் வேலை பார்க்கணும். அந்த ஒரு சூழ்நிலையில் தனியார் துறையில் இருக்கக்கூடிய மக்கள் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் பென்ஷன் இஸ் த பீப்பு ஃபார் த பீப்புள் டு லிவ் வித் டிகினிட்டின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய தொகையா, இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்தா தான் உங்களால் டிகினிட்டியாக வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி என் மனசில் எழுது, கண்டிப்பாக சாதாரண மக்கள் மனதிலும் எழத்தான் செய்யும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பினராயி விஜயன் அரசு மிகப்பெரிய நிதி சிக்கலில் இருக்குது. எப்படி மீண்டு வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஒன்றிய அரசோட கொஞ்சம் இணக்கமாக போனால் தான் அவர்களுக்கு அந்த பெயில் அவுட் பேக்கேஜஸ் எல்லாமே அவங்க வந்து ஒன்றிய அரசிலிருந்து பெற முடியும். மேலும் ஒன்றிய அரசு இந்த தடையை, அதாவது கேரள அரசு எவ்வளவு வேண்டுமானும் கடன் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற தடையை வந்து இன்னமும் நீக்கவில்லை. அவர்கள் என்ன நிதி எந்த அளவுக்கு லோன் வாங்கினாலும் ஒன்றிய அரசுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அவர்களுக்கு லோன் கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு வந்து நிதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டை இன்னமும் தொடர்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக கேரள அரசுக்கு இருந்து கொண்டிருக்கு. எப்படி கேரள அரசு வரும் காலங்களில் சம்பளம் கொடுக்க போகுது, பென்ஷன் கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய சிக்கலை அவர்கள் சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து அடையணும் அப்படின்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.